ஹாய் எவ்ரிவன் இன்னையோட வீடியோவில் நம்ம எக்ஸ்போனன்ஸ் அண்டு பவர்ஸோட மீதி இருக்கிற போர்ஷன் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஹெட்டிங் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ஸ் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ஸை பற்றி அதுவும் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போது நம்ம சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம் வெறும் நம்பர்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 124, ஹண்ட்ரட் இதை எப்படி எழுதுவோம் 100 ப்ளஸ் 20 ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம் அடுத்தது பாருங்கள் தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அப்போது 100th ப்ளஸ் ஹண்ட்ரட் பிளேஸில் ஒன்றும் இல்லை ஸோ நான் ஜீரோ போட்டிருக்கேன் ப்ளஸ் தேர்ட்டி டென்த் ப்ளேஸில் ஒன்ஸ் பிளேஸில் சிக்ஸ் அவ்வளோதான் இங்கே எக்ஸ்பேண்டட் ஃபார்மு நம்ம ப்ரீவியஸு கிரேட்லலாம் படிச்சிருக்கோம் இப்போ, வித் எக்ஸ்பா இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மே வித் எக்ஸ்போனன்ஷியலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா டூ லேக்ஸ் செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஓகே அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே டூ லேக்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்ஸ் ப்ளேஸில் எதுவும் இல்லை ஜீரோ ப்ளஸ் ஃபோர் இல்லையா இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது நம்மளுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கே நம்ம எழுதியாச்சு இப்போது அடுத்து இங்கே ஸ்டெப்பு பாருங்கள் இதை எப்படி எழுதலாம் இங்கே டூ லேக் வந்து டூ இன்டூ ஒன் லேக் இல்லையா இதை மல்டிபிள் பண்ணும்போது அகெயின் இதே தான் வரப்போகுது ப்ளஸ் செவன் இன்டூ டென் தௌசண்ட் ப்ளஸ் நைன் இன்டூ தௌசண்ட் ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இங்கே ஜீரோ இருக்குது அதனால் டேரெக்டாக இதுக்கு போகலாம் ஃபோர் இன்டூ ஒன் ஓகே இப்போது இந்த மாதிரி இது இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப்பு எழுதியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ இன்டூ இங்கே டென் டு த பவர் ஆஃப் இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது ஃபைவ் ஜீரோஸ் இருக்குது அப்போது பவரில் நம்ம ஃபைவ் எழுதலாம் நீங்கள் மல் மறுபடியும் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா டென் இன்டூ டென் இன்டூ டென் இன்டூ ஃபைவ் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டென் டென் சார் டென் டென் சார் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டென் சார் தௌசண்ட் தௌசண்ட் டென் சார் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் டென் சார் ஒன் லேக்குன்னு வரும் ஓகே அப்போ இது எப்படி டேரெக்டாக நம்மளால் ஈஸியாக எழுதுறதுன்னா இந்த மாதிரி இருக்கும்பொழுது டென் டு த பவர் ஆஃப் இந்த நம்பரில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்றத டேரெக்டாக நம்ம பவரில் போடும்போது ஈஸியாகிடும் அதே மாதிரி தான் இங்கே செவன் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் ஃபோர் ஜீரோ இருக்குது பவரில் ஃபோர் போட்டாச்சு இங்கே நைன் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் த்ரீ ஜீரோஸ் இருக்குது பவரில் த்ரீ போட்டாச்சு இங்கே ஃபோர் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் டூ ஜீரோ இருக்குது பவரில் டூ போட்டாச்சு இங்கே பாருங்கள் நம்ம ஒன்னை வந்து அதையும் எக்ஸ்போனன்ஸில் எழுதி காட்டணும் நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா எனி திங் பவர் ஜீரோ ஒன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே நம்ம பேஸ் டென்னுன்றதுனால இங்கே டென் டு த பவர் ஆஃப் ஜீரோன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம் இன்ஸ்டட் ஆஃப் ஒன்னுக்கு ஓகே இது தான் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஓக் எது எதை யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்போனன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இந்த நம்பர்ஸை காட்டுறோம் ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்க இது இதே மாதிரி ஒரு சம்மம் இருக்குது டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் ஸோ என்ன பண்ணுவோம் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் ப்ளஸ் எயிட்டி தௌசண்ட் ஏ சாரி டுவெண்ட்டி லேக்ஸ் ப்ளஸ் அடுத்தது இப்போது ட்வெண்ட்டி எயிட் அடுத்தது இப்போது டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் தி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸை நம்ம பிரிக்க போகிறோம் இது நம்மளுக்கு தெரியும் பிரித்து எழுதிடுவோம் இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ இன் டூ மீதி இருக்கிற நம்பர் ஒன் போட்டு இது மல்டிபிள் பண்ண போகிறோம் அகெயின் இட் வில் கிவ் சேம் ஆன்சர் அடுத்தது இங்கே பாருங்கள் எயிட் இன் டூ அதே மாதிரி இங்கே ஜீரோ அடுத்தது சிக்ஸ் இன்டூ தௌசண்ட் அடுத்தது ஒன் இன்டூ ஹண்ட்ரட் அடுத்தது நைன் இன்டூ டென் சிக்ஸ் இன்டூ ஒன் இல்லையா இதுக்கப்புறம் ஈஸியாக நம்மளுக்கு எழுத தெரியும் இல்லையா டூ இன் டூ இங்கே டென் டு த பவராக மொத்தம் சிக்ஸ் ஜீரோ இருக்குது ஸோ பவரில் சிக்ஸ் இங்கே ஃபைவ் ஜீரோ இருக்குது பவரில் ஃபைவ் இங்கே த்ரீ ஜீரோ இருக்குது பவரில் த்ரீ அப்போது அதே மாதிரி போட போகிறோம் இங்கே ஒன்றுக்கு வந்து இந்த சம்மில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒன்றுக்கு பதிலாக நம்ம ஒன்றுக்கு வந்து என்னது எனிதிங் பவர் ஜீரோன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இங்கே எல்லாமே டென்னு பேஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பேஸில் டென் போட்டு பவரில் ஜீரோ போட்டுடுறோம் அப்போ என்ன ஆன்சர் இது அகெய்ன் ஒன்று சிக்ஸ் இன்ட்டு ஒன்று சிக்ஸ் தான் திருப்பி வரப்போகுது ஓகே அப்போ இந்த எக்ஸ்பேண்ட் ஃபார்மு நம்ம எக்ஸ்போனன்ஷியலில் எப்படி எழுதுறதுன்றது இப்போ புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் இதையே ரிவர்ஸில் கேட்டிருப்பாங்க ஃபைண்ட் த நம்பர் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அவங்க கொஷினில் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு நம்பர் என்ன அப்படின்றத வந்து கொஷினாக கேட்டிருப்பாங்க ஓகே நம்மளுக்கு இது இன்னும் ஈஸி ஃபோர் இன்டூ ஃபோ டென் டு த பவர் ஆஃப் ஃபைவ் அப்போ ஒன் போட்டு ஃபைவ் ஜீரோ போட போகிறோம் அடுத்தது ஃபைவ் இன்டூ டென் cube. ஸோ அது வந்து என்னது ஒன் போட்டு த்ரீ ஜீரோ போட போகிறோம் த்ரீ இன்டூ இங்கே ஹண்ட்ரட் இங்கே டூ இன்டூ ஒன் ஓகே அடுத்தது இதை மல்டிப்புள் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன answer நம்பர்ஸ் வருது அப்படின்னு இங்கே எழுதிக்கிறோம் இதெல்லாம் ஆட் பண்ண தெரியும் இல்லையா இப்போ இதை எடுத்து ஆட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்தந்த பிளேஸுக்கு நேராக நம்ம போடணும் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நம்ம போடக்கூடாது இல்லையா கரெக்டாக ஒன்ஸ் நேராக டென்ஸ் பிளேஸுக்கு நேராக ப்ராப்பராக வந்து நம்ம அந்தந்த பிளேஸில் வரும் இல்லை அப்படின்னா இப்போ இங்கே ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டூன்ற ஆன்சர் வந்து நீங்கள் ப்ராப்பராக போடாமல் இருந்தீங்கன்னா வந்து ஃபோர் ஃபைவ் த்ரீ டூன்னு சொல்லிட்டு எழுதிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப தௌசண்ட் நம்பர்ஸில் வந்துடும் தப்பாயிடும் ஓகேவா அப்போ நீங்கள் இங்கே ஆட் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து நீங்கள் அந்தந்த ப்ளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க நெக்ஸ்ட் இந்த சம்மில் பார்க்கலாம் நைன் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் ஃபைவ் டூ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டூ நெக்ஸ்ட்டு த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் ஒன்று இதில் யார் யாரெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற ஃபோர் இல்லை த்ரீ இல்லை அப்போ கண்டிப்பாக இந்த நம்பருக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ வந்து கட் வரும் அடுத்தது லாஸ்ட்டாக வந்து யார் இல்லை டென் டு த பவர் ஆஃப் ஜீரோவும் இல்லை அப்போ லாஸ்ட்டாக ஒரு நம்பர் வரும் ஜீரோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் திங்க் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நைன் இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் போட்டு ஃபைவ் ஜீரோஸ் டூ இன்டூ ஒன் போட்டு டூ ஜீரோஸ் பவரில் டூ இருக்குது இங்கே இன்ட்டு டூ பவரில் ஒன்று இருக்குன்னா ஒன்று தான் வரப்போகுது ஓகே இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்தந்த ப்ளேஸுக்கு நேராக நம்ம போட்டு ஆட் பண்ணும்போது ஆன்சர் வரும் இப்போ நல்லா செக் பண்ணுங்கள் இந்த நம்பர் எழுதி முடித்த உடனே ஃபோரும் த்ரீயும் இல்லையா அப்போ அந்த ப்ளேஸுக்கு நேராக ஜீரோஸ் வருது அப்புறம் ஒன்று அதாவது இங்கே பவரில் இருக்கிற டூ அடுத்தது ஒன்று இருக்குது ஸோ இந்த நம்பர்ஸ் வந்துடுச்சு இதுக்கப்புறம் டென் டு த பவர் ஆஃப் ஜீரோ போர்ஷன் இல்லை அதனால லாஸ்ட்டு போர்ஷன் வந்து ஜீரோ வந்துடுச்சு இது வந்து த்ரீ ஓகே நெக்ஸ்டு எக்ஸ்ப்ரெஸிங் லார்ஜ் நம்பர்ஸ் இன் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அது என்ன லார்ஜ் நம்பர் அப்படின்னா நம்ம இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இன்ட்ரடக்ஷனில் சன்னுக்கும் சர்டனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்போனன்ஷியலில் வச்சு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சிம்பிளாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பா இன்ட்ரட்ஷனில் பார்த்தோம்னா அதுதான் இங்கே எழுதப்போகிறோம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஒரு பிக் நம்பர் இங்கே இருக்குது அப்போ இந்த மாதிரி பெருசாக ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்போவுமே ஒரு 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 ஹோல் நம்பர் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக ஜீரோ இருக்கிறதா மீனிங் ஸோ நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் சைடாக அதை கொண்டு போகிறோம் எவ்வளோன்னா அட்லீஸ்ட் ஒரு நம்பருக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் இருக்கிற மாதிரி அதாவது டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு ஹோல் நம்பருக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி நம்ம அதை கொண்டு போகணும் லெஃப்ட் சைடாக ஸோ இங்கே வந்து இங்கே இங்கேருந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போது செவன் ஜம்ப் வரும்போது தான் நம்ம ஃபைவுக்கு பக்கத்தில் அந்த டிசிமல் பாயிண்ட்டை கொண்டு வர முடியும் ஸோ தட் அப்போது ஃபைவ் இன்டூ எத்தனை ஜம்ப் பண்ணோம் செவன் டைம்ஸ் அப்போது ஃபைவ் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் செவனு சொல்லிட்டு எழுதுகிறோம் ஓகே இதை டேரெக்டாக இப்படி எழுதாமல் இப்படி கூட எழுதலாம் ஃபைவ் இன்டூ இங்கே இருந்த டெசிமலை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஜீரோ போட்டுட்டு இன் டூ டென் டு த பவர் ஆஃப் செவன் அப்படின்னு எழுதலாம் இது சேம் அவ்வளோதான் டெசிமலுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாவும் ஜீரோவாக இருக்கும் போது அதை நம்ம திருப்பி எழுதணுன்னு அவசியம் இல்லை தான் நம்ம டேரெக்டாக ஃபைவ் இன் டென் டு த பவர் ஆஃப் செவனுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் அடுத்தது இங்கே பாருங்கள் இன்னொரு சம்மு அதே மாதிரி லாஸ்ட்டாக இங்கேருந்து எத்தனை ஜம்ப் அதாவது இங்கே தான் செவன் ஒரே ஒரு ஹோல் நம்பர் மாதிரி வரணும் இல்லையா அதுக்கப்புறம் தான் டெசிமல் பாயிண்ட்டு இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ சிக்ஸ் ஜம்ப் பண்ணி நம்ம செவனுக்கு பக்கத்தில் டெசிமல் பாயிண்ட்டு வைப்போம் அதான் இதே மாதிரி தான் வரப்போகுது நம்ம அகெயின் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இத்தனை ஜீரோ வர்றதை எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக செவன் இன்டூ டென் டு த பவராக சிக்ஸ் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கோம் ஓகே இங்கே பாருங்க இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க த்ரீ லேக் நைன்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் ஸோ லாஸ்ட்லேருந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம கொண்டு வர போகிறோம் கண்டிஷன் என்னது ஒரு ஹோல் நம்பருக்கு பக்கத்தில் டெசிமல் வர்ற மாதிரி இருக்கணும் ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் நம்பர்ஸையும் ஜம்ப் பண்ணி இங்கே த்ரீக்கு பக்கத்தில் கொண்டு போகிறோம் அப்போது இந்த டெசிமலுக்கு அப்புறம் எழுதாமையா விட்டுட முடியும் இல்லையா இங்கே வந்து நம்பர்ஸ் இருக்குது வேறு விதமான நம்பர் இருக்கிறதுனால வி ஹாவ் டு ரைட் இங்கே எல்லாமே ஜீரோஸ் இருக்கிறதுனால நம்ம விட்டுட்டு வெறும் ஃபைவ் இன்டூ செவன் இன்ட்டுன்னு எழுதணும் இங்கே அந்த மாதிரி எழுத முடியாது இல்லையா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஆகணும் அதனால த்ரீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இன்டூ எத்தனை ஜம்ப் பண்ணும் டென் டு த பவர் ஆஃப் ஃபைவ் ஃபைவ் ஜம்ப் பண்ணோம் அடுத்தது இங்கே பாருங்க இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே இருக்குது இங்க இருந்து தான் நம்ம லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போக போகிறோம் ஒரு நம்பருக்கு முன்னாடி அப்போ இங்கேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபோர் ஜம்ப் பண்ணி த்ரீக்கு பக்கத்தில் இந்த டெசிமல் பாயிண்ட்டை கொண்டு வரோம் அப்போ இங்கே போனாலும் இந்த லாஸ்ட்ல இருக்கிற எயிட் இங்கே தான் இருக்க போகுது நம்ம ஜம்ப் பண்ணது வெறும் ஃபோர் மட்டும்தான் அப்போது டென் டு த பவர் ஆஃப் ஃபோருன்னு சொல்லிட்டு இங்கே எழுதுகிறோம் ஓகே அப்போ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இதே சேம் நம்பருக்கு தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நான் போட்டுட்டு இருக்கேன் இப்போது ஓகேவா அடுத்தது பாருங்க இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது செவன் எய்டுன்னு அது எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் பட் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்து லெஃப்ட் சைடுக்கு போக போகிறோம் ஒரு நம்பருக்கு பக்கத்தில் வரைக்கும் வர்ற வரைக்கும் அந்த ஜம்ப் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இங்கே இருக்குது நம்ம எத்தனை நம்பரை ஜம்ப் பண்ணணும் மூணு நம்பர் ஸோ ஒன் டூ த்ரீ அப்போது டெசிமல் பாயிண்ட் வந்து த்ரீக்கு பக்கத்தில் வர்ற வரைக்கும் ஸோ த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ எயிட் இந்த செவன் எயிட்டையும் நம்ம எழுத போகிறோம் ஃபுல்லாகவே இன் டூ எத்தனை ஜம்ப் பண்ணோம் த்ரீ ஓகே அப்போ இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கொடுக்கும்போது அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எக்ஸ்போனன்ஷியல் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத போகிறோம் இப்போ இங்கே வந்து நம்பர் ஜீரோஸ் தேவையில்லை அப்படின்றதுனால ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு இங்கே ஆல்ரெடி டெசிமல்ஸ்லையோ இல்லை வேற நம்பர்ஸில் கொடுக்கும்போது அதுவும் கூட வருது இன்டூ டென் டு த பவர் ஆஃப் ஃபைவ் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் யூஸிங் எக்ஸ்போனன்ஷியலை வச்சு நம்ம எழுதுறது இப்போது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லா சமூகம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ